ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைமுடி வந்து எல்லாருக்குமே வந்து ஆரோக்கியமாக வளரணும், பெருசாக வளரணும், கருப்பாக வளரணும், எல்லா பெண்களுக்குமே ஆசை இருக்கும். பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து தலைமுடி நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஆண்களுக்கும் வயசாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வழுக்க விழுந்துடும். அந்த மாதிரி வந்து நிறைச்ச முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகிடும். ஆனால் வந்து கருப்பாகிறதுக்கு ஒரு 3 மாதம் இந்த நான் சொல்கிறப்படி பண்ணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து 3 மாதம் ஆகும், நிறைச்ச முடி கூட கருப்பாகிடும். அந்தளவு வந்து இந்த பப்பாளி இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லேயுமே எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு பொருள் தான் வந்து பப்பாளி இலை. இந்த பப்பாளி இலையை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 இலையை எத்தனை இலை வேணுமோ எடுத்துக்கிட்டு அதை மிக்சியில் போட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நல்லா புளிஞ்சி ஒரு பாட்டிலில் வந்து அதை புளிஞ்ச உடனே இந்த தண்ணியை வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. அடைச்சிட்டு வந்து எடுப்பாங்க. தலைமுடியில் வந்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் வந்து நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாம்புவோ சீயக்காயோ போட்டு நீங்கள் கழுவும் போது வந்து இதே மாதிரி நீங்கள் வாரம் 2 தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் பண்ணி பாருங்கள். உங்கள் நிறைச்ச முடி எல்லாமே வந்து கருப்பாயிரும், நல்ல முடி அடர்த்தியாக வளரும், குண்டாக வளரும், நீளமாக இருக்கும். எல்லாமே தலைமுடி பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்து ஒரு அருமையான ஒரு தீர்வு அப்படின்னா இந்த பப்பாளி இலை தான். இந்த பப்பாளி இலை வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த பப்பாளி இலையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பப்பாளி இலையை வந்து நீங்கள் அருமையான முறையில் வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி வேணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சி அழகாக வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ எப்பப்போ வேணுமோ வந்து வர வாரம் ஃப்ரெஷ்ஷான ஒரு இலையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த இலைகள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு பழசாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அப்படி பண்ணும்போது உங்கள் தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து யார் எல்லாருமே வந்து கேட்பாங்க, என்ன முடிக்கு நீ போட்டிருக்க, இந்த அளவு உனக்கு வளர்ந்துருக்கேன்னு உங்ககிட்ட வந்து கேட்குற தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து உங்கள்கிட்ட கேட்குற அளவுக்கு வந்து தலைமுடி வளரும். நிறையெல்லாம் வயசானால் கூட வந்து நிறமுடியெல்லாம் போயிடும். அந்த காலத்துலாம் பார்த்துருப்பீங்க தலைமுடி வந்து யாருக்குமே வந்து நிறைக்காது, 75 வயசுன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா தலைமுடி வந்து கருகருன்னு இவ்வளோ பெருசு கருப்பாக இருக்கும். பாட்டிகளெல்லாம் நிறைய பேர் வந்து நாவெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் வந்து இயற்கையான ஒரு முறையில் வந்து இந்த மாதிரி இயற்கையான முறையெல்லாம் வந்து தயார் பண்ணி தான் வந்து அந்த காலத்துலலாம் வந்து பண்ணி தான் அவங்களுக்குலாம் முடி வந்து வளர்ந்துருக்கு. நம்மளே இயற்கை முறை பண்பட்டுனா என்றைக்குமே வந்து முடி வந்து ஆரோக்கியமாக வந்து வளரும் கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த பப்பாளி முறையை பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து தலைமுடி வந்து அருமையான ஒரு முறையில் வளரும். நிறைய மெத்தேடு வந்து தலைமுடி வளர இருக்குது. இருந்தாலும் இந்த மெத்தேடு வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். நாட்டு மருந்துகள்லாம் வந்து கடையில் கிடைக்காது, பட் இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இருந்த வீட்டில் கூட பப்பாளி இலைன்னு கேட்டால் தருவாங்க. மகிழ்ச்சி பண்ணுவாங்க. தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.